ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஆ மைக்லி திஸ் இஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ இப்போ இதில் செவன் சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ செவென் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இஃப் தர் லைன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஆர் டயாமீட்டர்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அண்ட் த சர்க்கிள் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் டூ கம்மா சிக்ஸ் தென் ஃபைண்ட் இட்ஸ் இக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதில் வந்து இப்போ என்ன பண்ணிடலாம்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த சர்க்கிளில் டூ லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இப்போ இந்த ஒரு லைன் இந்த ஒரு லைன் டூ லைன்ஸ் அப்போது ஏதோ இப்படி ஒரு லைன் பாஸ் ஆகும் அதே மாதிரி இப்படி ஒரு லைன் பாஸ் ஆகும்னு எடுத்துடலாம் ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இது வந்து எதோட லைன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் இதோட லைனாக இருக்கும் செகண்ட் இந்த லைன் எடுத்துட்டிங்கன்னா இது எக்ஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர் ஸோ இப்போ இந்த டூ லைன்ஸ் வந்து இதில் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் டூ கமா சிக்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து இந்த சர்க்கிள் மேலே பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இங்கே மேபி நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன் இதை வந்து ஏ அப்படின்னு எடுத்து இது வந்து டூ கமா சிக்ஸ் இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த டூ லைன் ஈக்வேஷன்ஸ் போகுது இல்லையா ஸோ அந்த டூ லைன் ஈக்குவேஷன்ஸும் பாஸ் ஆகுறப்போ நமக்கு ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்துருக்கணும் இந்த லைன் இக்குவேஷன்ஸும் சால்வ் பண்ணுறோம் நம்ம இது ரெண்டே சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்கும் ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும் ஃபைன் பண்ணிவிட்டால் இது ரெண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா இந்த ஏன்ற பாயிண்ட் இருக்குது இங்கே பீன்ற பாயிண்ட் இருக்குது இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணணும் ஸோ அப்போ இந்த சர்க்கிள் அப்படின்னு எடுத்துட்டாக்கா சர்க்கிளில் இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ நம்ம ரேடியஸ் வந்து என்ன அப்படின்றத ஃபைன் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரு பாயிண்ட் இந்த சென்டரோட பாயிண்ட் என்னன்னு ஃபைன் பண்ணுவீங்க அதே மாதிரி ரேடியஸ் என்னன்னு ஃபைன் பண்ணணும் ஸோ பாருங்கள் இப்போ எப்படி பண்ணலான்றத இந்த டூ ஈக்குவேஷன்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைன் ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்ட்டு இந்த டூ ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து என்னென்றது கிடச்சிரும் ஸோ ஜஸ்ட் நம்ம சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்போயே கேன்சல் ஆகிடுவோம் மீன்ஸ் அப்ராக்ட் பண்ணிடலாம் இது மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும் இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணுறப்போ டூவில் ஒன் போச்சுனாக்கா நமக்கு ஒய் பிக்கர் நம்ம சிம்பிள் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு டூ இப்படின்னு சொல்லி வந்துடும் நமக்கு ஓகே ஸோ இதில் பாருங்கள் இப்போ நமக்கு ஒய் வேல்யூ வேணும்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் அங்கே போச்சுன்னா இப்படி வந்துடும் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ இப்போ ம ஒயோட பாயிண்ட் கிடச்சிருச்சு ஸோ இப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் எடுத்து அப்ளை பண்ணிடலாம் ஃபஸ்ட் இக்குவேஷன் இது செகண்ட் இக்குவேஷன் எடுத்தீங்கன்னா புட்

ஈக்குவல் டு எய்ட்கமா எக்ஸோட பாயிண்ட் எயிட் ஒய்யோட பாயிண்ட் மைனஸ் டூ ஸோ அப்போ இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட் இந்த டயக்ராமில் இது தான் சென்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா சென்டர் தான் பி அப்படின்னு எடுத்தோம் பி இல்லை ஓ அப்படின்னு எடுத்தலாம் சென்டர் அப்படின்றதுனால ஓ அப்போ ஓவோட பாயிண்ட்னு எடுத்திங்கன்னா எயிட் கம்மா மைனஸ் டூ ஸோ எயிட் கம்மா மைனஸ் டூ அப்படின்னு வந்துருச்சு இப்போ சென்டர் பாயிண்ட் இருக்குது இங்கே ஏன்ற பாயிண்ட் இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ டிஸ்டன்ஸுக்கு வந்து நமக்கு ஃபார்ம்லாம் இருக்குது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் அத வந்து நம்ம என்ன சொல்லுவீங்க ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ரேடியஸ் எடுத்துட்டாக்க என்ன ஃபார்முலா தூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் எதுவும் ஃபார்முலா இல்லையா ஸோ இப்போ இதில் இப்போ எக்ஸ் டூ நம்ம பாயிண்ட் வந்து இது பண்ணிடலாம் இந்த டூ பாயிண்ட்ஸ் வந்து எது எது நமக்கு இந்த ஒரு சென்டர் பாயிண்ட் வந்து எயிட் கம்மா மைனஸ் டூ அப்படின்ற ஒரு பாயிண்ட் இன்னொன்று வந்து இந்த பாயிண்ட் டூ கமா சிக்ஸ் ஸோ டூ கமா சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க இதை வந்து எக்ஸ் ஒன் இதை ஒய் ஒன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துடலாம் ஸோ இப்போது பாயிண்ட்ஸ் வந்து இங்கே சப்ஸ்டூட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த எக்ஸ் டூ எக்ஸ் டூக்கு பதிலாக டூ ஸோ டூ மைனஸ் எயிட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே சிக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே மைனஸ் டூ இருக்கிறதுனால ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே இப்போ எயிட் மைனஸ் டூ அப்படின்னு எடுத்தால் சிக்ஸ் வந்துடும் இல்லையா அப்போ சிக்ஸ் 6, சிக்ஸ் சிக்ஸ் so, 6, 6 36 தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வரும் ப்ளஸ் இங்கே சிக்ஸ் ப்ளஸ் டூனால் எயிட் வந்துடும் ஸோ இப்போ எயிட் அப்படின்னா எயிட் ஸ்கொயர் எயிட் எயிட் ஸோ நம்ம எடுக்கிறப்போ என்ன வந்துடும் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரட் ரூட் ஹண்ட்ரட் வெளியில் வந்தாக்கா டென் அப்போ இது தான் நமக்கு ரேடியஸ் ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு டென் ஸோ இப்போ நமக்கு ரேடியஸ் வேல்யூ வந்து ஃபைன் பண்ணியாச்சு ஸோ இப்போ பாருங்கள் ரேடியஸ் இருக்குது நமக்கு இப்போ சென்ட்ரு பாயிண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் சென்ட்ரு பாயிண்ட் வந்து தட் இஸ் அந்த எக்ஸ்கமா ஒய் அப்படின்ற பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா எயிட்கமாக மைனஸ் டூ இது சென்டர் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி ரேடியஸ் ஈக்குவல் டு டென் அப்படின் இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டுமே இப்போ நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து இருக்குது ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் ஐ மீன்ஸ் சர்க்கிள் ஈக்குவேஷனில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் டூ பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு ரேடியஸ் இருக்குன்னா நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்க்கணும் ஸோ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இதுதான் சர்க்கிள் equation. ஓகே இதில் வந்து இப்போ கொடுத்துருக்கற பாயிண்ட் நம்ம சென்டர் பாயிண்ட் அப்படின் தான் எடுத்துருக்கோம் இல்லையா அப்போ இதை வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துடலாம் இதை வந்து கே அப்படின்னு எடுத்துர்லாம் ஓகே ஸோ அப்போ பாருங்கள் எக்ஸும் ஒய்க்கு பதிலாக வேல்யூ அப்ளை பண்ணக்கூடாது சென்டர் பாயிண்ட் ஹெச் அதனால பதிலாக அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ ஹெச் மை சாரி எக்ஸ் மைனஸ் பதிலாக எயிட் ப்ளஸ் ஒய் மைனஸ் கேக்கு பதிலாக மைனஸ் டூ ஸோ ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஆர் ரேடியஸ் வந்து டென் இருக்குது ஸோ டென் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் ஸோ அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எயிட்ஸார் சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எயிட்ஸார் சிக்ஸ்டி ஃபோர் அதே மாதிரி ப்ளஸ் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டூ ஜார் ஃபோர் ஒய் ப்ளஸ் டூ டூ ஜார் ஃபோர் ஈக்குவல் டூ டென் ஸ்கொயர்னா ஹண்ட்ரட் அப்படின்னு வந்துடும் ஸோ இது இப்போ என்ன பண்ணிடலாம் எக்ஸ் ஸ்கொயர் டேம் அதே மாதிரி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டேர்ம் அப்புறம் எக்ஸ் டேர்ம்னு எடுத்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ்டின் எக்ஸ் இருக்குது ஒய் டேர்ம்னு எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஃபோர் ஒய் அப்புறம் இங்கே சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது இங்கே ஒரு ஃபோர் இருக்குது அப்புறம் நம்ம சிக்ஸ்டி எயிட் வந்துடும் இல்லையா ஸோ இப்போ சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் ஹண்ட்ரட் வந்து நமக்கு லெஃப்ட்டுக்கு வர எடுக்கிறோம் ஸோ அப்போ லெஃப்ட்டுக்கு எடுத்திங்கன்னா ப்ளஸ் இங்கே சிக்ஸ்டி எயிட் மைனஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும் ஸோ அப்போ இதையும் நம்ம இது ரெண்டி சால்வ் பண்ணிவிட்டாக்க நம்ம கிடை ஃபைனல் என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இது ரெண்டியும் சப்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு என்ன வந்துடும் மைனஸ் தேர்ட்டி டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும் ஸோ இது தான் த ரெக்வயர்ட் சர்க்கிள் ஈக்யேஷன் ஓகே இப்படி தான் ஃபைனலாக வந்து நம்ம ஆன்சர் முடிச்சிருப்போம் இதோட இந்த சம் முடிஞ்சதும் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ